தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். கௌதம குறிவைத்து வரணும். என்ன உங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு, ஆக இப்ப உடனே வந்து கரண்டை கட் பண்ணுவேன், மெட்ரோ வாட்டரை கட் பண்ணுவேன், உடனே எல்லாம் பயந்துருவாங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையா பேசுறாரு, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறான். இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள்தான் என்பதை அவர்களே சொல்லாம். முதலில் தம்பி கௌதம் அவர்களை வந்து தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் 13வது எண் பூத்தில் 122வது வட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் இதை போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏதோ எந்த பூத்லேயும் அசம்பாவிதம் நடக்கலை, அதனால் மறு வாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் இன்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லையும் போய் இன்றைக்கி வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆக அவர் வந்து அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் 20-25 கனெக்ஷன்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு. ஆனால் இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார், அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன், ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள் இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க, ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க. என்ன ஜாதியை வைத்து திட்டினார்? அவரே அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்த எஸ்டி பிரிவை சார்ந்தவர், அவர் என்ன ஜாதி வச்சு திட்டினார்? அவரை பார்த்த உடனே ஓ இவர் வேற ஆளாக இருப்பார் போல இருக்கு, நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே, அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது. பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவு தான் இருக்கு, இவங்க பாஜக காரங்கன்ன உடனே ஏதோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி, இதுவே தவறு. ஜாதியை நாங்கள் யாருமே எடுக்கல, நீங்கள் தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். இன்னைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சுருக்காரு, என்ன ஏதுன்னு? அதனால் இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக விடுக்கிறேன். இல்லை அவரோட சொந்த வீடு, அவர் வந்து மெட்ரோ கனெக்ஷனை வச்சு இப்போ நான் கேட்குறேன், இவர் வீட்டில் நேற்று வந்து பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏற்கனவே ஆமாம் அவர் பம்பு ஸ்டம்ப் அடிப்பம்பு தான் வச்சுருக்காரு, அடிப்பம்பு தான் செக் பண்ணுறாங்க. இல்லை அது உங்க அவங்க வந்து ஏதோ கமர்ஷியலுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க சம்ப் இருந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, இல்லை இவங்க அடிப்பம்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஏன் நான் கேட்குறேன், ஆ இல்லை ஏன் இவர் வீட்டுக்கு வரணும், ஏன் இதை வந்து கேட்கணும், அவரை மிரட்டுற மாதிரி ஏன் எடுத்துக்கணும்? எல்லாரும் எனக்கு என்னமா இந்த தெரிவுள்ள எல்லாருக்கும் மெட்ரோ கனெக்ஷனோட இதை சரி பார்த்துக்கிட்டு கௌதம் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, கௌதம குறிவைத்து வரணும். என்ன உங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ஆக இப்போ உடனே வந்து கரண்ட்டை கட் பண்ணுவேன், மெட்ரோ வாட்டரை கட் பண்ணுவேன், உடனே எல்லாம் பயந்துருவாங்களா? இது வந்து இது எந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம்
தேர்தலை நேர்மையான தேர்தலாக இல்லாமல் அச்சுறுத்தும் தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். என்னம்மா சரிதானே? ஆ கரெக்டு தான். பாருங்க நாங்கள் மட்டும் சொல்லல, அவங்க சொல்ல கரெக்டு. அவர் இல்லத்துல தான், அந்த காபி ஷாப் உங்கள் இல்லத்துல தானே? ஸோ அதனால கூட இல்லை, அவர் தான் சொல்கிறாரு நான் தான் கமர்ஷியலுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்து ஏன் இங்கே வந்து செக் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் இல்லை இல்லை, ஏன் இங்கே வந்து மட்டும் செக் பண்ணுறீங்க இன்னைக்கு நான் கேட்குறேன். அப்போ இல்லை, எல்லா காஃபி ஷாப்லையும் செக் பண்ணிட்டீங்களா? எத்தனை வாட்டி போய் எத்தனை பேர் செக் பண்ணீங்கன்னு கணக்கு சொல்ல சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். தம்பிங்களா நீங்களும்? இல்லை இல்லை இல்லை, குறி வைத்து இல்லை இல்லை குறி வைத்து இல்லை. ஆமாம் அதுதான். இல்லை எதுக்கு கௌதம் வீட்டுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இன்றைக்கி தான் சென்னை முழுசாக மெட்ரோ வாட்டரில் போய் கனெக்ஷன்லாம் சரியாக இருக்கான்னு பண்ணேன். டார்கெட்டட் 22 டெடிக்கேட்டட் லைன்ஸ் இருக்குது. அவங்க 25-26 லைனை அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துக்குறாங்க. அதெல்லாம் போய் கேட்டிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, சம்பவம் நடந்திருக்கு, சம்பவத்தில் இவர் அடித்து துரத்தப்பட்டு இருக்கிறார், ஆனால் சம்பவமே நடக்கலைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அதிகாரிகளை வைத்து நீங்கள் இவர்களை மிரட்டுகிற ஆக நீங்கள் வந்து மழை விட்டாலும் தூவான விளைவு என்ன மாதிரி தொடர்ந்து அவரை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கான்னு வேலை செஞ்சால் திமுக நாங்கள் இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம். நாங்களாம் மிரள போகிறதில்லை, நீங்கள் தான் மிரள போகிறீங்க. ஆனால் ஏன் இப்படி செய்கிறீங்க? ஆக இதை பொதுமக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எனது கடமை. பொதுமக்களில் நீங்கள் வந்து மொதல் பூத் கேப்சரிங் நான் பண்ண வந்தீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரிய வைக்கிறது எனது கடமை. அதே மாதிரி அவர் அடித்து விரட்டினீங்கன்னு சொன்னது எனது கடமை. எதற்கெடுத்தாலும் ஜாதியை நீங்கள் புகுத்துவீர்கள் என்பதற்கு அவரை வந்து வேற ஜாதியை நினச்சிட்டு அவர் ஜாதியை வைத்து அவர் வந்து அச்சுறுத்தினார் என்பது அது முற்றிலும் போய் இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது. அதனால தான் அவரோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கினோம். அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆக எதையாவது நாங்கள் சொல்லணும் பாரதி சார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. சரி அப்போது வீட்டுக்கு போய் மிரட்டும். அவங்க அம்மா அந்த அவங்க மனைவி சொல்கிறாங்க, நானும் குழந்தையும் தான் தனியாக இருக்கோம், இப்படி வந்து அதிகாரிகள் வர்ற மாதிரி வராங்க 2-3 வாட்டி, எங்கள் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு பாதுகாப்பாக மயிலாப்பூரில் இங்கே வந்து குடியிருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரி நான் மெட்ரோ வாட்டரை கனெக்ட் பண்ண தண்ணி கிடைப்பது, சாக்கடையை கிளியர் பண்ணுவது, கரண்ட்டு கொடுப்பது எல்லாம் அரசாங்கத்தோட கடமை. ஆக அடிப்படை உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். அதனால் எந்த தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் எங்களை அசைச்சு பார்த்து நீங்கள் வெற்றி பெற முடியாது, அதற்கான காலம் மலையேறி விட்டது, அவ்வளோதான் நான் சொல்வேன். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறேன். இதை மாதிரி மறுபடியும் தொடர்ந்து நாங்கள் இன்னும் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு நான் சொல்கிறேன். இல்லை அதுதான் அவங்க எந்த, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், எந்த இடத்துலையும் மறுவாக்கு பதிவு நடத்துகிற அளவுக்கு நடக்கலைன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 50 பேர் வந்தது உண்மை, இவரை அடித்து துரத்தியது உண்மை, எல்லாம் நடந்தது உண்மை. நாங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துலையும் இல்லைன்னும் போது நாங்கள் அதுக்கான விவரங்களையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு நிரூபணமாகிறது அல்லவா? இப்போ அவரை வேடி அவரையும் டார்கெட் பண்ணணும், அதுக்காக நான் கேட்குறேன். அடுத்த தேர்தலுக்குன்னு இல்லை, எப்போவுமே பாஜகவுக்கு யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தான். இப்போ பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்குலாம் இப்போ பயமாக இருக்குது, அவ்வளோதான். கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு. இல்லை அவங்க அழிக்கல, நான் வந்து பத்திரிகையில் இதில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் எந்த தொகுதியிலையும் மறுவாக்கு பதிவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வைத்து தான் நான் இப்போ திருப்பி கேட்கணும்னு வைத்திருக்கேன். தனியாக தனிப்பட்ட முறையில் எதுவும் பதில் கொடுக்கலல்ல? அஃபிஷியலாக என்ன எங்களுக்கு வரல, நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் எந்த தொகுதிக்கும் எந்த வாக்குச்சாவடிக்கும் மறுதேர்தல் இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் தொலைக்காட்சியில் பார்த்தது சொல்லுவேன். இல்லை அது எனக்கு பதில் கொடுக்கல, அதுக்கு தான் கேட்டுட்ருக்கோம் நாங்கள். இல்லை அதெல்லாம் நாங்கள் நீதி வழியாக எந்த பணியாக நாங்கள் ஏற்கனவே இப்போது விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லேயே எவ்வளோ விடுபட்டிருக்குன்னு நாங்கள் இப்போ கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பினேன். நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள், ஆனால் தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன கோடு விழுந்துட்டால் கூட உடனே வந்து அவங்க அவர் பேசுகிறாரோ இல்லையோ, முத கூட்டணி கட்சி பேசுவாங்க, அப்புறம் அவர் பேசுவாங்க. மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது, இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள் தான் என்பதை அவர்களே சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.
இல்லை நான் நேற்றே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன். நான் விளக்கமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார், வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் பலன் தராது. என்னென்னால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான், எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, எனது கேரண்டி நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பதான். ஏன் செய்யலை இதுக்கு முன்னால்? நீங்கள் ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா, இல்லைன்னா நீங்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் செஞ்சீங்களா? ஆக எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கும்போது ஒன்றுமே. ஏன் இதே ஸ்டாலின்ட்ட நான் கேட்குறேன், இல்லை நான் என்ன கேட்குறேன்னு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். 18-20 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க நீங்கள்? கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றினீங்களா? நீட்டை பற்றி உங்கள் ஆட்சியில் தான் முதல் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமாக தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறதான் நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயப்பட மாட்டோன்றதை நாங்கள் பதித்து வந்து பாஜக சார்பாக அளிக்கப்படுவது எல்லாமே வாக்குறுதிகளாகவே இருக்குது. பாஜகவோட சாதனைகளை சொல்லி எங்கேயுமே வாக்கு சேகரிக்க மாட்டேங்கிறது, வெறும் வாக்குறுதிகளாக இருக்குது. 2047 வந்து இந்தியா வளர்ச்சி பெற்றுங்கிறத அவங்களோட முக்கிய குறிப்பாக. ஆமாம், பாஜகவோட சாதனைகள் என்னங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி. பாவம், அவங்களுக்கு எதுவுமே காதில் கேட்காம இருக்கு போல இருக்கு. சாதனைகளை பார்த்து தான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள் எல்லாம். இப்போ நான் வந்து புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தேன்ப்பா, அங்கே மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறாங்க. ஒரு 60 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக. கேஸ் கனெக்ஷன் 10 கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் ஒருத்தரை கூட இவங்க சந்திக்கலையா? 24 லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன். இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு 50,000 ரூபாய் கடன். ஒருத்தங்களையும் இவங்க இப்போ சந்திக்கல, எல்லாத்தையும் விட்டுருங்கங்க. இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த 5 கிலோ அரிசி காரணம். ஏன்னா அந்த நேரத்தில் கடையெல்லாம் அடைப்புன்னு இன்னும் அதை விரிவுபடுத்த அதை யாரும் பார்க்கலையா? ஆக பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அதை பற்றி எதுவும் இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் 50 ஆண்டுகாலம் ஆட்சி செஞ்சீங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதான். நான் கேட்குறேன், தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது, நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லி காங்கிரஸில் ஒரு வார்த்தை போட வேண்டியது தானே, அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல. அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள், வாக்குறுதிகள். நாங்கள் செய்கிறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள், அதை தான் என்னால் சொல்ல முடியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.